பார்த்து நொடிக்கு 2 மீட்டர் வேகத்துல விழ வைக்கணும் அப்படிங்கறது தான் எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா தவறுதலா நொடிக்கு 3 மீட்டர் வேகத்துல விழுந்தாலும் கூட அதை தாங்கக்கூடிய அளவுக்கு தரையிறங்கி கல்லனோட கால்களை அமைச்சிருக்காங்களாம் விஞ்ஞானிகள். முதல் கட்டம் முடிந்த பிறகு 2வது கட்டத்துல 800 மீட்டர் உயரத்துல இருந்த விண்கலம் 7வது கட்டத்துல வெறும் 10 மீட்டர் உயரத்திற்கு வந்து சேர்றதுக்கு வெறும் 4.5 நிமிஷங்களே ஆகுது. இந்த நேரத்தை தான் விண்கலத்தோட திக் திக் நிமிடங்களா விஞ்ஞானிகள் கருதுறாங்க. இந்த விண்கலத்தின் முக்கிய நிகழ்வை தீர்மானிக்க போகும் நிமிடங்கள் தான் அந்த நிமிடங்கள். இந்த நேரத்துல விண்கலம் எப்படி இயங்கணும், பக்கவாட்டுல நகரணுமா இல்ல கீழே எவ்வளவு வேகத்துல இறங்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே விண்கலத்துக்குள்ள இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு கணினி தான் தீர்மானிக்குமா. அந்த நேரத்துல விண்கலத்தோட அத்தனை விஷயத்தையும் கண்காணிக்க கூடியது அந்த செயற்கை நுண்ணறிவு கையில தான் இருக்கு. 8வது கட்டம் லேண்டர் என்ற தரையிறங்கி கலன் கீழே இறங்கிருச்சு. ஆனாலும் விழுந்த வேகத்துல தூசிகள் மேல எழும்பி இருக்கும். இதெல்லாம் அடங்குற வரைக்கும் எதுவுமே செய்யாம விண்கலத்தை அப்படியே விட்டுருவாங்களாம். வெளியே வந்த பிறகு இந்த ஊர்தி கலன் ரோவர் தன்னுடைய தாய்கலனான லேண்டரை போட்டோ எடுக்கும். தாய்கலனான லேண்டர் தான் வயிற்றுல இருந்து வெளிவந்த அந்த ரோவரை போட்டோ எடுக்கும். இந்த 2 புகைப்பட நிகழ்வு தான் 8வது கட்டம். இந்த கட்டத்திற்கு தான் இந்தியா மட்டும் இல்ல உலகமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு.